திமுகவை எதிர்த்து போட்டியிடுவது எந்த கட்சி என்பதே பிற கட்சிகளுக்கான போட்டியாக உள்ளது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். நான் முதல்வன் திட்டம் மூலமாக பயிற்சி பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி மாணவ மாணவிகளுக்கு பணி ஆணை வழங்கினார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று பலனடைந்த மாணவ மாணவிகள் தமிழ்நாடு அரசிற்கும் முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தனர். என்னோட டாக்டரேட் முடித்த அப்புறமா வந்துட்டு நிறைய காலேஜஸில் நான் வந்துட்டு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணப்போ என்னோட ஸ்கில்க்கு இம்பார்ட்டன்ஸ் தராமல் வந்துட்டு என்னோட விஷுவல் என்னோடய இம்பேர்மெண்ட்டை வந்துட்டு அவங்க பார்த்து வந்துட்டு எனக்கு வேலை தரல. ஆனால் இந்த நான் முதல்வன் ஸ்கீம் மூலயமா வந்துட்டு எங்களுக்கு நடத்தப்பட்ட அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருந்துச்சு. ஒரு இன்க்ளூசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்களுக்கு நல்லாவே கிடைச்சிது, நிறைய பேரோட பழக முடிஞ்சுது. எனக்கு வந்து 3 செம்ஸாக நான் முதல்வன் கோர்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு செம்மில் ARVR, இது வந்து ஒரு அப்கமிங் டெக்னாலஜி. இதை யூஸ் பண்ணி நான் கேம் டெவலப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்த செம்மில் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் படித்தேன். இதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்படி ரியல் டைமாக பில்ட் பண்ணுறது, பேஸ் பை பேஸ் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் நடந்துச்சு. இது எல்லாமே எங்களுக்கு வந்து இந்த ஜாப் செலக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் நான் முதல்வன் அண்ட் CMக்கு தேங்க்ஸ். எனக்கு அந்த டொமைன் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு 50,000 or 60,000 செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த டைமில் தான் அந்த நான் முதல்வன் கோர்ஸ் ARVR வந்துச்சு. ஸோ இது வந்துட்டு அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் காலேஜ் டைமையும் வந்துட்டு நம்ம ஸ்பேர் பண்ணாமல் காலேஜ்லேயே நம்ம வந்து கற்றுக்கிற மாதிரி ஸோ மென்டார்ஸ்லாம் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் பிளேஸாக இருக்க கம்பெனி வந்துட்டு ஹெக்ஸாவேர். ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ நான் வந்து இந்த நான் முதல்வனில் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான் சொன்னேன். ஸோ அவங்க சொன்னதுக்கு அவங்களுக்கு வந்து ஓகேவாக இருந்ததுனால அவங்க வந்து என்னை பிளேஸ் பண்ணிட்டாங்க. பணி நியமன ஆணை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின் நான் முதல்வன் திட்டம் மூலம் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். திமுகவும் பாஜகவுக்கும் இடையேதான் தேர்தலில் போட்டி என அண்ணாமலை கூறியது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது திமுகவை எதிர்த்து போட்டியிடுவது எந்த கட்சி என்பதே பிற கட்சிகளுக்கான போட்டியாக உள்ளது என உதயநிதி தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் பாஜகவும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்காரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பிரதான எதிர்கட்சி அதிமுக இருக்குங்கிறது வந்து நிலைப்பாடு தமிழகத்துல. இப்போ பாஜக நீங்க யார்கிட்ட கேட்கணும், நீங்க வந்து அதிமுக தலைவர் தானே கேட்கணும். எங்களுக்கு யாருனாலும் ஒன்று தான், எப்படி இருந்தாலும் நாங்கள் தேர்தலில் வந்து நாங்கள் எப்படி எங்களுடைய தலைவருடைய வழிகாட்டுதலில் நாங்கள் எதிர்கொள்வோம். யார் எங்களுக்கு யார் இப்போ போட்டிங்கிறது வந்து அதை தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுகக்கு யார் போட்டிங்கிறதுலாம் மிகப்பெரிய போட்டி நடந்துட்டு இருக்கு. எங்களுடைய தலைவருடைய வழிகாட்டுதலில் நாங்கள் தேர்தலில் எதிர்கொள்வோம். ஆளுநர் தமக்கான பணியை தவிர்த்து தேவையின்றி அரசியல் பேசி வருவதாக அவர் விமர்சித்தார். மேலும் சனாதன சர்ச்சையை எழுப்பி பாஜகவினர் திசை திருப்ப முயற்சித்தாலும் CAG ஊழல் மணிப்பூர் நிலவரம் தொடர்பாக ஒன்றிய அரசிற்கு எதிரான தமது பிரச்சாரம் தொடரும் என உதயநிதி ஸ்டாலின் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.